ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா, நான் எனக்கு ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சந்தேகம் தானுங்க. அதாவது இப்ப நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளா ஈர்த்துக்கிற ஒரு விஷயம் தான். பிரச்சனையா இருந்தாலும் நல்ல விஷயங்களா இருந்தாலும் எதுவுமே நம்மளா ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி அதுதான், அதாவது நம்ம எதிர்மறையான உணர்வுகள் வந்து அதிகமா நம்ம வச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கான பிரச்சனைகளும் உடல் சார்ந்த தொந்தரவுகளும் வரும். அதே சமயம் வந்து நம்மளோட மனசை வந்து மகிழ்ச்சியாகவும் நல்ல மடையாகவும் வச்சு நேர்மறையான சிந்தனைகளோட வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம விரும்புற ஒரு விஷயங்களாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதை பத்தி உங்களுடைய விளக்கம் இருந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இல்ல, அதாவது எப்பவுமே மோசமானதை சிந்திச்சாங்கன்னா மோசமான எமோஷன் வரும், நல்லதை சிந்திச்சிங்கன்னா நல்ல எமோஷன் வரும். அப்போ இந்த எமோஷனுங்கிறதே நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த எமோஷன் தான் நமக்கு வரும். அதுதான் இயற்கையா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப நாம நம்ம கருத்துக்கள் வந்து நீங்க உங்களை நல்லாவே டிசைன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலை. அது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் பொழுது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களை டிசைன் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் தியானத்தை கூட தியானம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறது கூட ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி டெம்பரரியாக நீங்கள் வச்சுக்கலாங்கிறக்காக. மற்றபடி ஜெனரலாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்படும் சொன்னால் அந்த அனுபவங்களை வந்து ஒவ்வொரு கணந்தோறும் அது புதுசாக தான் இருக்குது, பழசு கிடையாது. புத்தம் புதுசாக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்சு போன அனுபவங்கள்லாம் முடிச்சுக்கணும், அவ்வளோதான். நீங்க எல்லாத்துல இருந்து விடுபடுறது கற்றுக்கிடும். விடுபடுறது தான் வந்து நம்முடைய யதார்த்த நடைமுறை வாழ்க்கையா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டே போற ஒரு நிலையில வரும் பொழுது நீங்க புதுமையாவே மாறிடுறீங்க, புதுத்தன்மையோட இருந்துடுறீங்க. அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான தன்மை. அது மனசளவுல ஒரு ஆரோக்கியமான தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் விடுபடுறதுங்கிறது சரிங்கய்யா. இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து நம்மளோட மன உணர்வுகளை மாற்றுறதன் மூலமா நம்ம சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க. மன உணர்வு நிச்சயமா பாத்தீங்கன்னா உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைகளோடவே தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிச்சயமா நம்மளோட புரிதல் வந்து, அதாவது நீங்க கொடுத்துருக்குற அந்த திங்க் அண்ட் தாட் வந்து அதாங்க. இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடவே தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலா இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையான சிந்தனைகளோட போக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறது அந்த எண்ணங்கள் பத்தின சொல்றவங்க சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்மளோட எண்ண உணர்வுகளை மாற்றும் பொழுது நிச்சயமா அவங்க விரும்புற ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அது உண்மைங்களா? அதுதான்மா, அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க எல்லாத்தையுமே ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா மருந்துங்கிறது ஒரு சிகிச்சை முறை, அது நம்ம வாழ்க்கை முறை கிடையாது. மருந்து சாப்பிட்டு சரிப்படுத்துறதுங்கிறதெல்லாம் ஒரு சிகிச்சை முறை. இது சிகிச்சை முறை வந்து பண்ணலாம், சிகிச்சை ஒரு இது பண்ணும்போது சிகிச்சை பண்ணலாம். இப்போ நம்ம வாழ்க்கை முறைங்கிறது வேற. இப்போ நாம சொல்றதெல்லாம் வாழ்க்கையே சொல்லிடுறோம். நீங்கள் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் வாழ்ற முறைப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அது சிகிச்சையே தேவைப்படாதாங்க. அந்த வாழ்க்கை முறையே சரி உங்களை தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்திடும். அதனால நீங்கள் வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. அது ஒரு வாழ்க்கை முறையாவே இருக்கட்டும். அது சிகிச்சை முறைன்னு சொன்னா நீங்க நல்ல தாட்டுகளை நினைக்கிறது, பாசிட்டிவ் சிந்தனைகளோட இருக்கிறது, ஒரு தியானங்கள் பண்றது, இதெல்லாம் வந்து உங்க நல்லா வச்சுக்கணும். அது ஒரு சிகிச்சை முறை. அது வந்து நீங்க பயிற்சி பண்ணதான் அது உங்களுக்கு இதா இருக்கும். இது நாம சொல்றது பயிற்சியே கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க லைஃபே அப்படி மாறிக்கிடும். அது புரியுதுங்கய்யா. இப்ப வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகள் சில விஷயங்கள் அது ட்ரீட்மெண்ட் மாதிரி அதை பண்ணும் பொழுது நிச்சயமா அது உண்மைதானுங்களா? அது வந்து செயல்படும், சரியா இருக்கும் அப்படிங்கறது உண்மைதானுங்களா? பழையபடி நீங்க வந்து திருப்பி திருப்பி அதே சிகிச்சை பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும். பண்ணலாம், அதுவும் பலன் கொடுக்கத்தான் செய்யும். திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி புரிதல் மாதிரி அதையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னங்க டேப்லெட் போடுற மாதிரி? டேப்லெட் போடுற மாதிரி அதையும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அது இல்லைங்கய்யா, எனக்கு சாரி திரும்ப நான் இதை கேக்குறேன் அப்படின்ட்டு இல்ல. அதாவது இப்ப கோபமான மன உணர்வு, பயமான மன உணர்வு, இந்த மாதிரி எதிர்மறையான உடம்புக்கோ அல்லது வாழ்க்கைக்கோ எதிர்மறையான உணர்வுகள் வந்து நிச்சயமா சூழல் சார்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் பொழுது நம்ம அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது உண்மையான இயல்பு தன்மையை உணர்ந்து வெளியில வந்துடணும். ஓகே, ஆனா அந்த எதிர்மறை உணர்வுகள் ஏற்பட்டதுனால
நம்ம உடல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது, அது வந்து பிரபஞ்சத்திலயும் அது ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துதுங்கிறதும் கண்டிப்பா அந்த என்ன அதிர்வலைகள் ஏற்படுத்துதுங்கிறதும் நம்ம சொல்றோம். அப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம நேர்மறையான உணர்வுகளோட இருக்கணும் அப்படிங்கிறது சரியானது தானுங்களா? இப்போ நீங்க ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தானே அந்த உணர்வு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா ஒரு ஆர்வம் உணர்வு வந்தா தான் அந்த வேலையை செய்வீங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை கண்டு நீங்க தப்பி ஓடணும்னு சொன்னா ஒரு பயமோ ஏதாவது ஒரு அவர்ஷனோ வந்தா தான் அதுல இருந்து தப்பி ஓடுவீங்க. சொல்லப்போனா உங்களை வழி நடத்துறதுக்கு சிலது வருது, அதனால உணர்ச்சிகள் வந்து உதவிக்கு தான் வருது. ஆனா அது என்ன சொன்னா உதவிக்கு வந்துட்டு அது போயிடணும், அது ஆனா தேவையில்லாம அது நீடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அதனால எல்லா உணர்வுகளையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது சூழ்நிலைகளை வந்து நிர்வாகம் பண்ணுங்க, ஏன்னா சூழ்நிலையை வந்து நம்ம சரி பண்ணோம்னு சொன்னா தேவையில்லாத உணர்வுகள் வராமலும் போயிடும். அதனால சூழ்நிலையை சரி பண்ணுங்க. இல்ல அது ஐயா எனக்கு புரிஞ்சுதுங்கய்யா, சூழ்நிலைகளை சரிப்படுத்திக்கணுங்கிறது ஒண்ணு, அதே போல வர உணர்வுகள் வந்து நம்மளோட நம்மளுக்காக தான் வருது அப்படிங்கறதும் புரியுதுங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்போ ஒரு 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 சூழல் ஏற்படுது, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படுது, அந்த இக்கட்டான ஒரு சூழல்ல ஒரு பயம் ஏற்படுது, அந்த பயம் வந்து தக்க வைக்கிறதுங்கிறத விட எதிர்மறை சிந்தனைகளை அதிகமா கொண்டு போகுது. இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அந்த மாதிரி. இப்ப எனக்கு எனக்கு அப்படிங்கறது ஒரு விஷயத்த விட என்னை சார்ந்தவங்க நான் நேரடியே கண்ணுல பாத்துட்டு இருக்கறதுனால அவங்களோட பிரச்சனைகள் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் உங்ககிட்ட அவங்க சார்பாகவும் நான் கேக்குற மாதிரிதான் நான் பேசுறேன். நானு எனக்கும் இருக்கு, அது எனக்கும் இருக்கு. அதே சமயம் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஒரு இருக்காங்க. அதாவது எதிர்மறை உணர்வுகள் வந்துருச்சு, உணர்வுகள் வந்ததுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி நடக்க போற விஷயங்கள்லாம் எதிர்மறையானதா இப்படி ஆயிருமோ, அதாவது நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சிந்தனைகள் வந்து அந்த மாதிரியான சிந்தனைகளாவே போயிட்டே இருக்கு. அப்ப அந்த சிந்தனைகள் வந்து இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. அப்ப அந்த நம்ம இனிமே அந்த எதிர்மறையான உணர்வுகள் வந்தா கூட திரும்ப நம்மள வந்து சரியாயிரும், சரியான நல்லாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி, அதாவது நேர்மறையான எண்ணங்களை நோக்கி நம்ம திருப்பணும் அப்படிங்கறதான் திருப்பணுங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கான பலன் இருக்குத அப்படின்னு தான் கேட்கணும். அதாவது நீங்க அத வந்து அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி டெம்பரரியா வச்சுக்கிடுங்க. பெர்மனன்ட் ஆனது என்னங்கிறதுனா நீங்க எல்லாத்தையும் விடுறதுங்கிறதுக்கு வந்துருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டே போயிட்டீங்கன்னா வந்துடும். ரெண்டாவது தேவையில்லாத திங்கிங் நீங்களா கிரியேட் பண்றதுனால தானே வச்சு தேவையில்லாதெல்லாம் வருது. அதனால நீங்க ஒண்ணு தேவையில்லாத திங்கிங்க கிரியேட் பண்ணாதுங்க. இல்ல அப்படியே கிரியேட் பண்ணாலும் நல்ல திங்கிங்கா கிரியேட் பண்ணீங்கன்னா நல்ல உணர்வுகளா வரும். அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட். நடக்க போற நிகழ்வுகளுமே நல்லதாவே நல்லதாவே நினைச்சீங்கன்னாலும் கூட அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா அது வந்து நேச்சுரலா வர்றது மாதிரி கிடையாது, நீங்களா பண்றது தானே. நீங்களா பண்ணும்பொழுது ஒரு சிகிச்சை மாதிரி தான், அது டெம்பரரியா பண்ணிக்கிடலாம். பட் இருந்தாலும் நீங்க அதையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்க பண்ண பண்ண அது இன்னொரு கரையில நெகட்டிவா வந்துட்டு தான் இருக்கும். நீங்க பாசிட்டிவா பண்ண பண்ண நெகட்டிவா வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அது எப்பவுமே ஆப்போசிட் போல அட்ராக்ட் பண்ணுங்கிற மாதிரிதான் சைக்காலஜி அப்படிதான் சொல்லுது. அது நீங்க எதை நோக்கி போனாலும் ஆப்போசிட் சைடும் அட்ராக்ட் ஆயிரும். அது அதனால அது சேஃப் சைடுன்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல நீங்க வந்து எதுவுமே நீங்க விடுறத கற்றுக்கிடுங்க. விடுறத கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு ஃபேஸிங் இதுல மாறி வந்தோம். இதுதான் வந்து நம்ம அந்த சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றதுன்னா தீர நிலைன்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து வீரம் வேற தீரம் வேற. தீரம்னு சொல்லி சொன்னா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாவிச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கு. இப்ப மனசு வந்து எப்படி இருந்தாலும் வந்துட்டு போட்டோம் ஃபேஸ் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி ஒரு தன்மையில் வரும்பொழுது நீங்க முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துட்டீங்கன்னா தான் புதுசா வரக்கூடியதை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிருப்பீங்க. அப்படி வரும்பொழுது முடிஞ்சதை எல்லாமே ஏற்கனவே தானாவே முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொன்றும் கணந்தோறும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதோட சேர்ந்து நீங்களும் அதை முடிச்சுக்கிடுங்க. முடிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிருங்க. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்க ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறீங்கிற மாதிரி வந்து அந்த ஓப்பன் மைண்டடா இருந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது எல்லாமே உங்களுக்கு தானாவே சரியாயிடும். நன்றிங்க. சரி சரி.